உலகத்துல இந்த ஹார்ட் டிசீஸ் ரொம்பவே பரவிட்டு வருதுன்னு சொல்லலாம். முக்கியமா இதயம், ரத்த அணுக்கள், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ், ஹை பிளட் பிரஷர் என்ற மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வுன்றதே கிடைக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலுமே இதை கியூர் பண்றதுக்கும் இதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ரெட்மீட் ஆகிய பீஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேலும் இந்தியர்கள் நிறைய பேர் இந்த பீஃப ஒதுக்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே இதுல கிடைக்கிற நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இதை சாப்பிடறதுனால நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. சோ இதை சாப்பிடறவங்களுக்கு இதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். சோ அதை சொல்ல தான் நான் வந்திருக்கேன். ஹே காய்ஸ், திஸ் இஸ் திலீப், வெல்கம் டு எம்டிடியா. இந்த வீடியோல பீஃப் என்ற மாட்டு இறைச்சி சாப்பிடறனால உடல்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீஃப்ல நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுல 217 கேலரிஸ் இருக்கு. முக்கியமா இதுல 26% புரோட்டீன் இருக்கு. அண்ட் கூடவே 61% நீர் சக்தியும் இருக்கு. அண்ட் இதனாலே இந்த பீஃப் ஹை புரோட்டீன் ஃபுட்னு சொல்லலாம். இந்த பீஃப்ல புரோட்டீன் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். முக்கியமா இந்த மாதிரி இறைச்சியில கிடைக்கிற புரோட்டீன் ரொம்பவே ஹை குவாலிட்டியா இருக்கும். அண்ட் கூடவே இதுல அமினோ ஆசிடும் கிடைக்கிறனால இது உங்க உடலோட மசில் பில்டிங் மற்றும் வளர்ச்சியை ப்ராப்பரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா இதுல புரோட்டீன் அமினோ ஆசிட் எல்லாம் நிறைய இருக்கிறனால இது உங்க உடலுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரும். அண்ட் அத்லெட்ஸ், பாடி பில்டிங் எல்லாம் பண்றவங்க இந்த மாட்டு இறைச்சியில கிடைக்கிற புரோட்டீன் அடிக்கடி சாப்பிடுறது நல்லது. பிகாஸ் இதுல புரோட்டீன் இருக்கிறனால உங்களோட மசிலோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த பீஃப் சாப்பிடறனால உங்களுக்கு அனிமா என்ற நோயும் கியூர் ஆகுமா? இந்த அனிமா என்ற நோயில என்ன நடக்கும்னா உடல்ல இருக்க ரத்த அணுக்கள் கம்மியாகி ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும். அண்ட் இந்த அனிமா நோய் வரதுக்கு முக்கியமான காரணம் உடல்ல இரும்பு சக்தி கம்மியாகிறது தான். ஆனா இந்த பீஃப்ல தான் அயன் சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதை சாப்பிடறனால இந்த அனிமா நோயும் கியூர் ஆகுறதா ஒரு ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த இரும்பு சக்திலயும் முக்கியமா உடல் நிறைய எடுத்துக்கிற இரும்பு சத்தை இந்த பீஃப் நிறையவே தரதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு. இந்த அனிமா நோய் வரதுக்கான ரிஸ்கும் கம்மியாகுது. அண்ட் ஒரு ஆய்வுல பீஃப் சாப்பிட்ட 18 பேருக்கு உடல்ல இரும்பு சக்தி அதிகரிச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அண்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதயத்துல ஏற்படுற நோய்க்கான ரிஸ்க கூட இந்த பீஃப் சாப்பிடறதுனால கம்மி பண்ணிக்கலாம். இந்த பீஃப்ல இருக்க நிறைய நியூட்ரியன்ட் உங்களுக்கு ரத்த அணுக்கள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ஹை பிளட் பிரஷர் என்ற இதயத்துக்கு பாதிப்பு தர நோயை கம்மியாக்குது. அண்ட் இதனாலேயே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் என்ற மாதிரி நோய்கள் இருந்து கூட பாதுகாக்குது. சோ இந்த பீஃபையும் நீங்க அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க இதயத்தோட ஹெல்த்தை பர்ஃபெக்டா வச்சுக்கலாம். சோ இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு இந்த மாட்டு இறைச்சியை சாப்பிடறதுனால என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இனியாவது இதை சாப்பிடுறதுக்கு பழகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.